அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கொட்டடி டிசைனில் மார்க்கெட் வயர் கூடை எப்படி பின்னுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன் சிகப்பு கலரில் இருக்கும், அதை தொட்டுட்டிங்கன்னா கருப்பு கலருக்கு மாறிடும். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் தொட்டுட்டிங்கன்னா இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலில் வர எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். தொடர்ந்து இணையத்தின் தமிழ் நண்பனோட நீங்கள் இணைந்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம மூணு ரோல் வயர் வச்சு மார்க்கெட் கூட பின்ன போகிறோம். வெள்ளை ரோல் ஒன்று, மஞ்சள், ஊதான்னு மூணு ரோல் வாங்கியிருக்கேன். வெள்ளை வயர், மஞ்சள் வயர், ஊதா வயர்னு நம்ம கட் பண்ண போகிறோம். ஒரு ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 7¾ அடி, 7 3/4 feet. வெள்ளையில் 10, மஞ்சளில் 10, ஊதாவில் 10 வயர் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். மொத்தம் 30 வயர். இப்போ மஞ்சள் வயரை சரிபாதியாக மடித்தாச்சு. மஞ்சள் வயருடைய அளவுக்கு ஊதா வயரை நம்ம இப்போ மடிக்கிறோம். இந்த ஊதா வயரை தான் நம்ம ரன்னிங் வயராக யூஸ் பண்ண போகிறோம். ஊதா வயர் வச்சு தான் கூடை ஃபுல்லாக நம்ம இப்போ பின்ன போகிறோம். இப்படி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஊதா வயருடைய கீழ்ப்பகுதியை மேல் பக்கம் இப்படி திருப்பணும். மஞ்சள் வயருடைய கீழ்ப்பகுதியை இந்த லூப்புக்குள்ளே கொடுக்கணும். எடுத்துருங்க. இப்ப டைட் பண்ணுங்க நாட்டா. இப்போ நம்ம பேசிக் நாட் போட்டாச்சு. இந்த மஞ்சள் வயரும் ஊதா வயரும் சமமான ஹைட்ல இருக்கான்னு பாருங்க. மஞ்சள் வயர் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் சமமான ஹைட்ல இருக்கான்னு பாருங்க. ஏத்திறக்கமா இருக்கக்கூடாது. ஏத்திறக்கமா இருந்தா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏத்திறக்கமா இருந்தா கூட நீங்க எதிர்பார்க்குற ஹைட்டுக்கு உங்களால பின்னி முடிக்க முடியாது. அதனால இந்த ஸ்டெப்பை நீங்க கண்டிப்பா கூட பின்னும்போது ஃபாலோ பண்ணணும். ஒரு ஒரு நாட்டும் போட்டதுக்கு அப்புறமா மேல் பகுதியில இருக்க மஞ்சள் வயரும் கீழ்ப்பகுதியில இருக்க மஞ்சள் வயரும் சரிசமமான ஹைட்ல இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நாட் மஞ்சள் வயரை சரிபாதியா மடிக்கணும். ரெண்டு நாட் போட்டாச்சு. மூணு நாட். நாலாவது நாட். நான் ஃபஸ்ட்டு நாட் எப்படி போடணும்னு சொன்னேனோ அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம இப்போ தொடர்ந்து பேசிக் நாட் போட்டுட்ருக்கோம். ப்ரொசீஜர் மாறலை, ஒரே மாதிரி நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். இந்த பேசிக் நாட் போடுறது சரியாக புரியலன்னா பேசிக் நாட் போடுறதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இபிஎன் தமிழ் நண்பன் சேனலில். அந்த நாட் எப்படி போடுறதுன்னு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் நாட் போடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ 5 நாட்டு மஞ்சள் வயரில் போட்டாச்சு. இந்த வயர் வந்து மஞ்சளும் இல்லாமல் சந்தன கலரும் இல்லாமல் இருக்கும், அதனால நான் மஞ்சள்னு சொல்கிறேன். ரெண்டு கலரோட காம்பினேஷன்ல இருக்கு இந்த வயர். அடுத்தது வெள்ளை வயர்ல நம்ம இப்போ நாட் போடுறோம். ரெண்டாவது நாட்.
இப்ப நம்ம மஞ்சள்ல இருந்து எப்படி வெள்ளை கலர் மாத்தணுமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வயரையும் நம்ம அஞ்சஞ்சா வச்சு நம்ம இப்போ பின்ன போறோம். கலர் மாத்தி மாத்தி இதே மாதிரி வச்சு நாலாவது நாட் மார்க்கெட் கூடையில் நிறைய டிசைன் இபிஐன் தமிழ் நண்பன் சேனலில் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா அதில் உங்களால் நிறைய டிசைனில் மார்க்கெட் கூட பின்ன முடியும். அஞ்சாவது நாட் இப்போ ப்ளூ கலர் வயர் மாத்திரம் இப்போ நம்ம மூணு கலரில் பின்னிட்டோம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வயரில் அடுத்து மூணு கலர் இதே மாதிரி ஜாயின் பண்ணி பின்னிடுங்க. பின்னி முடிச்சதுக்கப்புறமா இந்த லைன் எப்படி வந்திருக்கு, முதல் வரி கூடையுடைய முதல் வரி நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. ரெண்டாவது நாட் இது இப்போ ஒரு லைன் நான் முடிச்சிட்டேன். முதல்ல மஞ்சள், அப்புறம் வெள்ளை, அப்புறம் ஊதா, அப்புறம் வெள்ளை, அப்புறம் ஊதா, அப்புறம் மஞ்சள். இப்போ கடைசி மஞ்சள் நாட்டுடைய வயரை மெஷர் பண்ணி வயரோட சேர்த்து ரன்னிங் வயரை மெஷர் பண்ணுறோம். லாஸ்ட் மஞ்சள் நாட்டுடைய வயரோட ஊதா கலர் ரன்னிங் வயரை மெஷர் பண்ணுறோம். இந்த மாதிரி மெஷர் பண்ணி இப்படி கட் பண்ணிடுங்க. இப்போ ரன்னிங் வயரை கட் பண்ணியாச்சு. செகண்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைனோட ரன்னிங் வயரை இந்த மாதிரி அளந்துக்கணும், இப்படி மடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லைனில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி நம்ம இப்போ பின்ன போகிறோம். செகண்ட் லைன் முதல் நாட் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் லைனோட ரன்னிங் வயரும் இப்போ செகண்ட் லைனோட ரன்னிங் வயரும் சமமான உயரத்தில் இருக்கா, சமமான அளவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏ திறக்கமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல் நாட் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். முதல் முடிச்சு ரெண்டாவது நாட் போட போகிறோம். இப்போ ரன்னிங் வயர் நமக்கு ப்ளூ கலர் தான். கீழே ஃபர்ஸ்ட் லைனில் ரன்னிங் வயர் ப்ளூ வச்சு எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த செகண்ட் லைனும் இந்த ப்ளூ கலர் வயர் வச்சு பின்னிக்கிட்டே வாங்க. செகண்ட் லைன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ரெண்டாவது வரி எப்படி முடிக்கிறதுங்கிறத நான் இந்த லைன் முடிக்கும்போது சொல்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ செகண்ட் லைனுடைய லாஸ்ட் நாட் ரெண்டாவது வரியுடைய கடைசி முடிச்சு போட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு லைனோட ரன்னிங் வயரையும் செகண்ட் லைனோட ரன்னிங் வயரையும் நம்ம இப்போ மெஷர் பண்ணி செகண்ட் லைனோட ரன்னிங் வயரை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெண்டு வரி போட்டாச்சு. இதே மாதிரி கூடையோட பேஸ் ஃபுல்லாக நம்ம இப்போ பின்னி முடிக்க போகிறோம். ப்ளூ கலரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சென்டர் லைனுக்கு ஒரு சென்டர் நாட் போட்டுக்கோங்க ஞாபகத்துக்கு, இல்லைன்னா மறந்து போயிடும். சென்டர் நாட் போட்டுட்டு நம்ம இப்போ மேலே ஒரு வரி போட்டிருக்கோம், கீழே வரி போடுங்க. இது மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வாங்க. ப்ளூவில் அஞ்சு, மஞ்சளில் அஞ்சு, வெள்ளையில் அஞ்சு, அந்த மாதிரி நீங்கள் பேஸ் போடணும். பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த பேஸ் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன்.
நம்ம ப்ளூவில் போட்ட ஃபஸ்ட் லைனை சென்டர் லைனாக வச்சு நான் போட்டிருக்கேன். பாருங்கள், முதல்ல ப்ளூவில் 5, அப்புறம் வெள்ளையில் 5, அப்புறம் மஞ்சளில் 5னு போட்டிருக்கேன். 15, இதுதான் நம்ம கூடையோட பேஸ். இப்போ மூளை திருப்ப போகிறோம் கூடையுடைய கார்னர். இப்போது நான் மஞ்சள் வயரை ரன்னிங் வயராக எடுத்திருக்கேன். இந்த வயரை இந்த மாதிரி உள்ளே கோர்த்து விடணும். இப்போ பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு மஞ்சள் வயர் ரன்னிங் வயர், இந்த வயரை வச்சு தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. இந்த வயரை எப்போ கட் பண்ணணும்னு நான் சொல்கிறேனோ அப்போ தான் கட் பண்ணணும், அது வரைக்கும் இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணக்கூடாது. இப்போ இது நம்ம பின்னிருக்க முதல் முடிச்சு தான் கூடையோட முதல் கார்னர். இந்த கார்னர், இந்த லைன் நம்ம பின்னி முடிக்கும் போது தான் நமக்கு தெரியும். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும். நம்ம முதல்ல எப்படி ப்ளூ கலர் வயரை ரன்னிங் வயராக வச்சு நம்ம ரெண்டு லைன் போட்டோமோ, அதே மாதிரி இந்த மஞ்சள் கலர் வயரை ரன்னிங் வயராக வச்சு இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பின்ன போகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும், கலர் சேஞ்சு. கீழே வந்து வெள்ளையும் மஞ்சளும் இருந்த காம்பினேஷன் இப்போ மேலே பிளெயின் மஞ்சள் ஆகிக்கிட்டு வருது. பிளெயின் வெள்ளையாக இருந்த காம்பினேஷனில் உள்ள பேசிக் நோட் வந்து இப்போ மஞ்சளும் வெள்ளையுமாக மாறிக்கிட்டு வருது. இப்போ இந்த ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது கார்னர் திருப்ப போகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும். மூணாவது கார்னர்.
அடுத்த கார்னர். ரெண்டு, மூணு, நாலு. நாலு கார்னரும் இப்போ நம்ம தப்பு இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இப்போ திருப்பிட்டோம். இதே மாதிரி நீங்கள் திருப்பினீங்கன்னா நாலு கார்னரும் உங்களால் தப்பு இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஈஸியாக திருப்பிட முடியும். இப்போ நம்ம மஞ்சள் வயிறு வச்சு பண்ணிகிட்ருக்கோம். மஞ்சள் வயிறு வச்சு ஒரு லைன் போட்டு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து இன்னொரு மூணு லைன் போட்டிங்கன்னா அஞ்சு லைன் ஆகிடும். மஞ்சள் அஞ்சு வரி போட்டுருங்க. அதுக்கப்புறமா கலர் எப்படி மாத்துறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம மஞ்சளில் அஞ்சு வரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ மஞ்சள் ரன்னிங் வயரை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அடுத்து ப்ளூ கலர். இந்த மாதிரி கோர்த்து விட்டுட்டு இந்த வயரையும் உள்ள உள் பக்கமாக மடிச்சு விட்டுருங்க. இந்த ஒரு லைன் ப்ளூ கலர் வயர் வச்சு நம்ம ஒரு லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கூடையோட கார்னர் திருப்புறதுக்கு எந்த மாதிரி வயரை உள்ள கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் வயரை உள்ள கோர்த்து விட்டுறணும். அது இந்த லைன் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால கோர்த்து விட முடியும். இப்போ ப்ளூ கலர் வயர் நமக்கு இப்போ ரன்னிங் வயராக மாறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெறும் மஞ்சள் கலரில் நாட் இருந்தது, இப்போ ப்ளூவும் மஞ்சளுமா கலர் மாறி இருக்கு. இப்போ ப்ளூ வயர் வச்சு அஞ்சு லைன் போட போகிறோம். அதுக்கப்புறம் வெள்ளை வயர் வச்சு அஞ்சு லைன், திரும்ப ப்ளூ வயர் வச்சு அஞ்சு லைன், அப்புறம் வெள்ளை வயர் வச்சு அஞ்சு லைன் போட போகிறோம். நம்ம பேஸ் எப்படி கூடையோட பேஸ் எப்படி பின்னினோமோ அதே மாதிரி கூடையும் நம்ம கலர் மாற்றி மாற்றி அஞ்சு லைனுக்கு ஒரு தடவை கலர் மாற்றி மாற்றி கூடையோட ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பின்னிக்கிட்டே வரப்போகிறோம். கூடையோட உயரத்தை அதிகரிக்க போகிறோம். நான் பின்னி முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்க கூடை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. அஞ்சு மஞ்சள், அஞ்சு ஊதா, அஞ்சு வெள்ளை, அஞ்சு ஊதா, அஞ்சு வெள்ளைன்னு நம்ம பின்னிருக்கோம். பின்னி முடிச்சதுக்கப்புறமா கூடை இப்படி தான் இருக்கும். இவ்வளோ ஹைட் வரைக்கும் பின்னிருக்கோம். இந்த வயர் தான் எக்ஸஸ் வயர், நம்ம கூடை ஃபினிஷிங்காக விட்டிருந்த வயர். கூடையோட ஹைட் இவ்வளோ தூரம் நம்ம பின்னி இவ்வளோ உயரத்துக்கு கூடையை கொண்டு வந்திருக்கோம். இப்போ கூடையை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணணுங்கிறத ஒரு மூணு வயர் வச்சு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஒரு ஒரு நாட்டையும் முதல் நாட்டை விட்டுறணும், ரெண்டாவது நாட்டை விட்டுறணும், மூணாவது நாட்டில் நம்ம கோர்க்கணும். மூணாவது நாட்டில் கோர்த்து அடுத்தடுத்த நாட்டில் இதே மாதிரி கோர்த்துக்கிட்டே வரணும். நம்ம மூணாவது நாட்டில் கோர்க்கும்போது பார்த்திங்கன்னா கூடையோட விளிம்பு ரவுண்டாக வரும், சொரசொரப்பாக இருக்காது, ரவுண்டாக இருக்கும் கூடையோட விளிம்பு. முதல் நாட் வந்து இந்த மாதிரி மடங்கிரும். இந்த மாதிரி கூடையை உள்ள ஃபுல்லாக நீங்கள் கோர்த்து கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸஸாக நீட்டிக்கிட்டு இருக்க வயரையும் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுறணும். இது மார்க்கெட் கூடன்றதுனால வயர் நீட்டிக்கிட்டு இருந்தால் காய்கறி உள்ளே போடும்போதும் வெளியில் எடுக்கும்போதும் கையை குத்துறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால வயர் நீட்டிக்கிட்டு இல்லாமல் நல்லா ஒட்டை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுறணும். உள்ளே தடவி பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு இருக்கணும் சர்ஃபேஸ். அந்த மாதிரி நீங்கள் வயரை ஒட்டை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய அழகான
மார்க்கெட் கூட ரெடி ஆயிருச்சு. கூடை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த கூடையை நீங்கள் கண்டிப்பாக பின்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.